மூனார் ராஜமலை பெட்டிமுடி பகுதி வசிப்பதற்கு ஏற்ற இடம் இல்லை என மத்திய அரசு அறிவித்தால் அங்கு வசித்த ஏராளமான தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூனார் ராஜமலை மூடியில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் ஐம்பதுக்கும் அதிகமானோர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர் இந்த நிலையில் கேரள அரசின் சார்பாக புவியியல் ஆய்வுக்குழு ஒன்றை அமைத்து ஆய்வுகளும் நடத்தப்பட்டன பெட்டிமுடி பகுதியானது பொதுமக்கள் வசிப்பதற்கு ஏற்ற இடம் இல்லை என்றும் மீண்டும் கனமழை பெய்தால் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறி அம்மாநில அரசிற்கு அறிக்கையினை வழங்கியுள்ளனர் இதனால் பெட்டிமுடியில் வசித்து வந்த ஏராளமான தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று குடியேறி வருகின்றனர் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வந்த இவ்விடத்தை விட்டு செல்ல மனமில்லை என்றாலும் வேறு வழியின்றி மனமுடைந்து வெளியேறி வருவதாக தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்